ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி 10th மாணவர்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது. இந்த மேக்ஸ் எக்ஸாமில் அனைத்து மாணவ மாணவிகளும் அதிக மதிப்பெண் பெற நம் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். பொதுவாக மேக்ஸ் எக்ஸாமிலாகவே நிறைய மாணவர்களுக்கு பயம் இருக்கும். அதே நேரத்தில் நிறைய மாணவர்கள் சென்டம் போகிறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்க. யாரும் பயப்படாமல், பதட்டப்படாமல் நிதானமாக உங்கள் தேர்வு எழுதுங்க. குறிப்பாக இன்றைக்கி எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கனா போகும்போது இன்றைக்கி மேக்ஸ் எக்ஸாம் கவனமாக இருங்க. ஸ்கேல், பென்சில், எரேசர் கண்டிப்பாக கொண்டு போங்க. உங்களுடைய ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரிக்கு தேவையான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்ன தேவை இருக்கோ அதை ஃபுல்லாக மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க. வாட்டர் பாட்டிலும் கொண்டு போயிருங்க. கொஸ்டின் பேப்பர் வாங்கினே ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் கொஸ்டின் பேப்பர் நல்லா ரீட் அவுட் பண்ணுங்கள். ஒன்றுக்கு 2 தடவை ரீட் அவுட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யலாம்டா, ஆன்சர் எழுதும்போது 1 மார்க், 2 மார்க், 5 மார்க், 8 மார்க் அந்த பேஸில் எழுதலாம். இல்லை ரிவர்ஸில் எழுதலாம், 8 மார்க், 5 மார்க், 2 மார்க், 1 மார்க். பெஸ்ட்டு மெத்தட் என்னென்னா, ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரியும் கிராஃபியும் நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டிங்கன்னா ரிமைனிங் வந்து 5 மார்க், 2 மார்க், 1 மார்க் வந்து எழுதலாம். 1 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எடுத்துன்னு அவசரப்படாமல் 14 கேள்விகளுக்கும் உடனே ஆன்சர் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஆன்சர் வந்து அக்யூட்டாக தெரியுதா, அதற்கு உரிய விடையை மட்டும் ஆப்ஷன்ஸ் போல தெளிவாக எழுதுங்க. ஒரு 3-4 கேள்விகளுக்கு ஆன்சர் தெரியலனா வெயிட் பண்ணுங்கள், தப்பான ஆப்ஷன் போட்டு ஆன்சர்ஸ் எழுதாதீங்க. அதே மாதிரி செண்டம் எடுக்கக்கூடிய மாணவ மாணவிகள், 2 மார்க்கில் ஒரு கம்பல்சரி கொஸ்டின் இருக்குது, 5 மார்க்கில் ஒரு கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இருக்குது, அதையும் மறந்துடாமல் அட்டன் பண்ணுங்கள். ரிலாக்ஸாக எழுதுங்க. கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிங்களோ, இது வரைக்கும் உங்கள் ஸ்கூலில் என்ன ப்ராக்டிக்ஸ் பண்ணிங்களோ அந்த கொஸ்டின் அந்த சம் தான் வரப்போது. ரொம்ப டஃப்பாக கேட்க மாட்டாங்க. நல்லபடியாக இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணாதான் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம புதுசாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அப் டு 7:30 வரைக்கும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை முடிச்சுட்டு எக்ஸாம்ஸ்க்கு போகிறதுக்கு நல்லபடியாக ரிலாக்ஸாக இருங்க. ப்ரே பண்ணிவிட்டு போங்க. கண்டிப்பாக இன்றைய தேர்வுகள் அனைத்து மாணவ மாணவிகளும் நீ கண்டிப்பாக சிறப்பாக எழுதுவீங்க. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. செண்டம் எடுக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகள் உறுதியாக செண்டம் எடுத்துறீங்க. நம்ம செண்டம் எடுத்துருவோமோ, கம்பல்சரி கொஸ்டின் எதில் வருது, தேரம் வருமோ வராதோ, நம்ம சாப்டர் 4 விட்டுருக்கோம், சாப்டர் 7 விட்டுருக்கோம், இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லேயே நீங்கள் போகாதீங்க. மேக்ஸில் வந்து 2 மார்க்கோ 5 மார்க்கோ ஸ்டெப் டவுனாக எழுதும்போது நீங்கள் திரட்டினா, நீங்கள் பயந்தீங்க அப்படிங்கிறா அடுத்த ஸ்டெப்பு வராது. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக மதிப்பெண் குறைய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி கிராஃப் போடும்போது எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணிடாதீங்க. ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரியை பொறுத்தளவுக்கு ரஃப் டயக்ராம் போடுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுமா நிறைய பேர் கேட்குறீங்க. உங்கள் ஸ்கூலில் இது வரைக்கும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்முறை எழுதியிருந்தால் இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கும் எழுதுங்க. உங்கள் டீச்சர் வேணான்னு சொன்னால் தயவு செய்து எழுதாதீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? கிராஃபை பொறுத்தளவுக்கு அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் கடைசியில் இருக்கும், பென்சில் அழகாக போடுங்க. ஆன்சரையும் பாக்ஸ் போகிறதையும் பென்சிலில் போடுங்க. ஆன்சர் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், பெனில் யூஸ் பண்ணிக்கலாம். மறந்துடாமல் ஒரு 1 or 2 பென் கொண்டு போங்க. நல்லபடியாக உங்கள் தேர்வு எழுதுவீங்க. இந்த ஆஃப்டர் தி எக்ஸாம் பிறகு இன்றைய தேர்வுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து உங்களுடைய ஒப்பீனியனை வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நம்மளும் ஆன்சருக்கு போகிறோம். கண்டிப்பாக இன்றைய தேர்வுகள் எளிமையாகத்தான் மாணவ மாணவிகளும் இந்த எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.